வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அது வந்து இன்றைக்கி நைட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நைட் அப்படிலாம் நாளைக்கு காலையில் கூட வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எந்தெந்த கோடுக்கெலாம் ரீ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டபிள்யூஹெச் கோடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரீ ரிசல்ட் இன்றைக்கி நைட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக இன்றைக்கி நைட் இல்லைனா நாளைக்கு காலையில் கூட வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எந்தெந்த டபிள்யூஹெச் கோட்ஸ்க்கெலாம் ரீ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, WHRX, அதுக்கப்புறம் WH1, WH2, WH3, WH4, WH5, WH6, WH7, WH8, WH9, WH10, WH11, WH12, WH13, WH14, WH99, WHGH10, WHI, WHE, WHB, WHV. இப்போ இந்த கோடில் வந்து ஏதாவது ஒரு கோடு வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருந்ததுன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து இன்றைக்கி நைட் இல்லைனா நாளை காலையில் கூட ரீ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, ஆர்ஏ ரிசல்ட் வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலாமா வேண்டாமட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதனால் பார்த்தீங்கன்னா, எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. அதனால் ஆர்ஏ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதனால் எந்த ஒரு அப்டேட்ஸ் வந்தாலும் நம்ம சேனலில் சொல்லுவேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. இந்தமாதிரி இன்னொரு வீடியோ நம்ம சந்திப்போம். நன்றி.